நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூரில் ஒரே மழையாக இருக்குது, நான் டீயும் பஜ்ஜியும் சாப்பிட போகிறேன், வாங்க வீட்டுக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் அந்த கடை இருக்குது, அந்த கடையை வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த கடை, ஜிஆர்டி ஸ்டால். இங்கே வந்து பசும்பாலதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஓனர் என்ன பார்க்க போகிறோம், இவர் தான் ஓனரும் இவர் தான் மாஸ்டரும். இப்போ நமக்காக வாழைக்காய் பச்சை எப்படி போடுறதுன்னு சொல்லி வரப்போறாரு. அவ்வளோதான், ரெண்டு வாழைக்காய் எடுத்தார், சரசனை ரெண்டு பச்சைத்தோலை உரிச்சார். உரித்ததுக்கப்புறம் எப்படி போகிறேங்கிறத பார்க்குறேன்னு சொன்னார். நல்லா சிலேஸ் சிலேசாக செதுக்கி காட்டுறேன்னாரு. இதை பார்த்தீங்களா, அழகாக சிலேஸ் சிலேசாக பண்ணிட்டாரு. இதை அழகாக செதுக்கி இதை வச்சு தான் நமக்கு பச்சி போட போகிறாரு. பக்கத்துலேயே சட்டி ஒன்று இருக்கு பாருங்கள், அதில் மாவு ரெடி பண்ணி வச்சுக்காரு. இப்போ அதில் நினச்சி தான் எண்ணெயில் போட போகிறாரு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அழகாக எடுத்து போட்டாரு. பார்த்திங்கனால உங்களுக்கு தெரியும் எண்ணெய் அப்படி கொதிக்குதுன்னு. இவ்வளோ சீக்கிரமாக பச்சியை போட்டு நமக்காக வீடியோக்காக போடுறாரு. அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சுக்கனால தான் கடை கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா இந்த கடையில் நின்று வீடியோ எடுக்க விட முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இந்த டீயும் பச்சியும் எப்படி இருக்குங்கிறத நம்ம குடிச்சு பார்த்த பிறகு உங்களை நான் ரிசல்ட் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை எடுக்கிறதுக்குனே தனி கம்பி வச்சுக்காரு. இந்த கரண்டி பார்த்திங்கன்னா வெந்ததை அப்படியே அழகாக எடுத்து எண்ணெய் வந்து பச்சியோடு இல்லாமல் வடியிறதுக்காக தான் ஜல்லட கரண்டி. இந்த கரண்டிலேருந்து நமக்கு எடுத்து தனியாக ஒரு சட்டி வச்சுக்காரு, அந்த சட்டியில் போட்டு வச்சு நம்மகிட்ட கொடுக்க போகிறாரு. இதுதான் அந்த பச்சி, சுட சுட பச்சி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இந்த பச்சியை சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, பச்சி மட்டும் இல்லை, உளுந்த வடை பச்சி, மிளகா பச்சி மூணு போட்டிருந்தார். ஆனால் நமக்கு இப்போ பிடிச்சது வந்து சுட சுட இருக்கிறது, எல்லாமே மூணுமே சுட சுட தான் இருக்குது. இப்போ போட்டனால நமக்கு பச்சி எடுக்கிறோம். ரெண்டு பச்சி கொடுங்க. வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா வடை செம சுடாக இருக்குது, சாப்பிட கூட முடியல, ஆவியாக பறக்குது. டீ நல்லாயிருக்கும், டீ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள்.